மீன்வளத்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்தியா மீன் வளர்ப்பு மற்றும் உற்பத்தியில் இரண்டாவது பெரிய நாடாக மாறியுள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். உலகளவில் இந்தியா 4வது பெரிய மீன் மற்றும் மீன்வளப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் இதற்கு காரணம் அரசு மேற்கொண்ட தொடர்ச்சியான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள்தான் என்றும் தெரிவித்தார். Continuously growing at highest rates than other sector, our fisheries exports has seen jump of 30% of this year. Today India has become second largest aquaculture product, third largest fish product and fourth largest exporter of fish and world. Taking brand India from local to global, India has become the biggest shrimp producer and exporter in the world and Atmanirbhar Bharat. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.